இமேஜ் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்போ யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில இருக்கவங்க, ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கவங்களாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்போவுக்கு வந்து நிறைய பேரால் வர முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போ வந்து 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு குஷ் ஷோஸ். வணக்கம் போல் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டுடே எக்ஸ்போ நடக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஷோ நீங்கள் நடத்த போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ சோனி கேமரா, சோனி நிக்கான் எல்லாம் வந்து இங்கே ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கேமரா வந்து சீப் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸ்போ யார் யார்ட்டில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண போகிறவங்க, மேரேஜ் ஆல்பம்ஸ் மேக் பண்ணுறவங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும். எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு கூட சொல்லித்தராங்க. ஸோ எந்த மாதிரி கேமரா பார்த்து வாங்கணுன்றது கூட சொல்லித்தராங்க. வாங்க எக்ஸ்போக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எக்ஸ்போக்குள்ள என்ட்ர ஆன உடனே பார்த்தீங்கன்னா சோனி அண்ட் நிக்கான் வந்து ஒரு பெரிய ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பெரிய ஷோரூம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு மாடல்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோனி அண்ட் நிக்கான் கேமராஸ் வந்து அப்டேட்டட் கேமராஸ், இப்போ வரக்கூடிய கேமராஸும் இல்லை அதுக்கடுத்து வரக்கூடிய கேமராஸும் டெமோ வச்சிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வந்து ஷாப்பில் வந்து பை பண்ணிக்கலாம். 10 லட்சம் ரூபாலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்க கேமராஸ் கூட இருக்குது. ஸோ கேமராஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அவங்களும் கூட சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெமரி கார்டு வச்சுருந்தீங்கன்னா, கேமரா மெமரி கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்களே வந்து அந்த கேமராஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ மாடல்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாடல்ஸை வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் இல்லை சினி ஃபோட்டோகிராஃபியில் இருந்தாலும் ஸோ இந்த மாடல்ஸோட ஃபோட்டோஸ்லாம் நீங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியே இந்த ஸ்டேஜுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு கேமராக்கும் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நிக்கான், சோனி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஒரு 10-20 பேர் நின்றுட்டுருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் நிக்கானும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, சோனியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெனானோட ஸ்டாலுக்கு வந்திருக்கும். ஸோ கெனானில் எல்லா அப்டேட்டட் கேமராஸும் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் பிரிண்டரும் வச்சுருக்காங்க, நார்மல் பிரிண்டரும் வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. எல்லாமே ரேட்டோட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கில்பர்ட், நாங்கள் வந்து கன்னியாகுமரிலேருந்து வர்றோம். எங்களுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஐ கலர்ஸ். ஐ கலர்ஸில் என்னெல்லாம் வருதுன்னா ஆயில் பெயிண்ட் ஆக்ஷன், ஃபில்டர்ஸு, ஃபாண்டு, ஸ்டுடியோ பேக்ரவுண்டு, ஏஏ பேக்ரவுண்டு எல்லாமே நியூ டெக்னாலஜி உள்ள பிஎஸ்சி பேக்ரவுண்ட் எல்லாமே வருது. இதில் வந்து பிஎஸ்சி பேக்ரவுண்ட் 12x36 வெட்டிங் ஆல்பம் பேக்ரவுண்டு, அதுபோல் வெட்டிங் ஆல்பம் பேக்ரவுண்டு, அப்புறம் கலண்டர் பிஎஸ்சி பேக்ரவுண்டு, அப்புறம் சேஃப் கொலாஜி பிஎஸ்சி பேக்ரவுண்ட். கொலாஜி பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் ஃபோட்டோ, மொபைல் எடுக்கிற ஃபோட்டோ லேமினேஷன் பண்ணுற பிஎஸ்சி பேக்ரவுண்டு, இது எல்லாமே இங்கே சேல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்கன்னா ஒரு பர்த்டே ஈவெண்ட் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அதை எடிட் பண்ணதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எடிட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் 2000-3000 கொடுத்து வாங்கிக்க முடியும். பேக் சைடில் பாருங்கள் தலைவர் ஃபோட்டோ வந்து இப்போ எப்படி மாறும்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் ஏற்கனவே அந்த டெம்ப்ளேட்டை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா லைனாக வந்து இந்த கடையும் அதே மாதிரி தான், எஃப்எக்ஸ் மணின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு கடையும் அதே மாதிரி தான். ஸோ இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், இவங்களை காண்டாக்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸாக எடிட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் வேணுனா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேமரா லென்சஸ்லாம் வச்சுருக்காங்க, அதர் கம்பெனி லென்சஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஷீட் வேணும்,
இது பாருங்கள் அந்த ஷீட் வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஷீட்ஸ் வச்சுருக்காங்க. இதான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக மாறும். ஸோ ரொம்ப சீப் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் வாங்கிட்டாங்க. பின்னாடி ஃபுல்லாக டப்பா டப்பா வாடகை வச்சு விற்றுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கெனால் அதே மாதிரி ஃபோட்டோ ஷீட்ஸு, ஃபோட்டோவாக மாறக்கூடிய அந்த ஷீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷாப்பை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சக்கப்புறம் நம்ம ஒரு கவரில் போட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அந்த கவரை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கீங்கன்னா, ஸோ ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு இருக்கவங்ககிட்டையும் ஸோ இவங்களோட ரேட்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இவங்ககிட்டே வந்து கூட பை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வைக்கிறதுக்கான அந்த பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பவுச்சுன்னு சொல்லலாம், அந்த பவுச்சும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பேப்பரில் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ரேட் என்னன்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பில் போட்டு வாங்கிக்கிட்டே தான் போயிட்டே இருக்காங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பேக்ரவுண்டு வச்சுருக்காங்க, அந்த பேக்ரவுண்ட் துணி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விலை கேட்டிங்கன்னா வாங்கப்பட உள்ளிருங்க. ஸோ 2000 சொல்கிறாங்க. ஸோ ஆனால் 100-200 இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகாத கிளாத் வந்து ரொம்ப ரேட் அதிகம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் கேமராலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் நம்பரை வந்து கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் அண்ட் ப்யூர் ஐடி கார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாலுமே வந்து வெறும் ஐடி கார்டுக்காகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடி கார்டு வச்சுருக்காங்க, பார்க்கவே வந்து செமையாக இருந்துச்சு. இதில் ஐடி கார்டாக இல்லை வந்து வேறு ஏதாவது ஈவெண்ட் கார்டான்ற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு ஐடி கார்டு வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு ஸோ நிறைய எல்லார்ட்டையும் நீங்கள் இப்போ வந்து ஐடி கார்டு அடிக்க போகிறீங்கன்னா ஸோ நிறைய பேர்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்டையும் காண்டாக்ட் பண்ணி ஸோ எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வித்து காலி ஆகிட்டு போயிட்டே இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறதாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ரேட் கம்மியாக இருந்தால் பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்காக பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சசரிஸ் வச்சுருக்காங்க. கேமராவுக்கு தேவையானது, கேமரா லென்ஸு, ஸோ கேமரா கவரு, ட்ரைபாடுன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸு. ஸோ இந்த கடை ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டம்ஸு. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம் ஃப்ரேம் ஒர்க்ஸு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அக்ரலிக்கில் மேக் பண்ணது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான கிஃப்ட்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேம் எப்படி மேக் பண்ணுற மிஷின் கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டம்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் பல்கில் ஆர்டர் பண்ணணுன்னா ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரேம்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஷாப் போக போகிறோம். ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நார்மல் ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா உங்களை ராஜா மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில் பெயிண்டிங் கூட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இருக்க ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஃபோட்டோஸ் தான். பேர் சிவா, நான் வந்து ஆர்ட் அண்ட் லேண்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் எல்இ டிசைனர். அண்ட் தென் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் எங்களோட பெஸ்ட்டு பீக்டு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் அந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பிக் பண்ணி இது எல்லாமே நாங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.artland.in காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது நம்மளோட பீக் ப்ராடக்ட்ஸான அந்த கேன்வாஸ் பிரிண்டிங்கில் பண்ணியிருக்கேன். அந்த இது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை மட்டுமே வச்சு உங்களை ராஜா மாதிரியும் இல்லை உங்களை ஒரு வேறு மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டு ஸோ பக்காவாக ரெடி பண்ணி தருவாங்க.
ஸோ பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ ஒரு நார்மல் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காரு, அதை எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள். கேன்வாஸ் பிரிண்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஃபேஸ் ஒண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து முருகர் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கில், செமையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை வந்து கலர் ஃபோட்டோவாக மாற்றி, ஸோ அது ஒரு ஆயில் பெயிண்ட் மாதிரி ரெடி பண்ணி, இந்த மாதிரி ஃபோட்டோ ஒர்க் பண்ணணும்னா இவங்களை கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி பில்லோ நம்ம பார்க்குறோம். ஸோ தலகணியிலே வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியல, இன்னும் கண்டினியூஸாக 4 பார்ட் இருக்குது. ஸோ கேமராவுக்கு தேவையான ஆக்சசரிஸு, ஸோ கேமரா பேக்கு, கேமரா லென்ஸு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான ஃபோட்டோகிராஃபி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.